வெல்கம் டு அபி அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலே இருக்க டாப் 10 பியூட்டிஃபுல்லான கண்ட்ரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 10வதாக எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, சுவிட்சர்லாண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாண்டில் இருக்க மலைகள் மற்றும் ஏரிகள் சர்வதேச கவனத்தின் பங்கிற்கு தகுதியானவை அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாண்ட் ஒரு அமைதியான மற்றும் ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. வருஷத்துக்கு மில்லியன் கணக்கான டூரிஸ்ட் சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்களாம். அடுத்ததாக 9th பிளேஸில் எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, நியூசிலாந்து. நியூசிலாந்து ரொம்பவே ஒரு அழகான நாடு அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய உயரமான மலைகள், அதிகமான இயற்கை காட்சிகள், டர்கைஸ் ஏரிகள் இப்படின்னு நிறையாவே நியூசிலாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நியூசிலாண்டுக்கு 1000 miles அதாவது 1600 kilometerல தான் தெற்கு ஆஸ்திரேலியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு இஸ்லாண்ட் கண்ட்ரி, அதாவது தீவு மாதிரியான ஒரு கண்ட்ரி. நியூசிலாண்டின் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான். இங்கே 48,26,135 பீப்புள் வாழ்கிறாங்க. அடுத்ததாக 8வது இடத்துல இருக்க கண்ட்ரி எதுனா, சவுத் ஆப்ரிக்கா. ஆப்பிரிக்கா கண்டம் தான் உலகின் 2வது மிகப்பெரிய கண்டம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை அதிக கொண்ட ஒரு கண்டம். இந்த நாட்டின் குடியரசு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இவங்க என்ன குறிக்கோள் வச்சுருக்காங்க அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. இவங்களோட தலைநகரம் கேப்டவுன். 11 மொழிகள் பேசுகிறாங்க. இவங்களில் 4 இனம் இருக்காங்க, அதாவது 79.3% கருப்பின மக்களும், 9% வெள்ளையினர் மக்களும், 9% மற்ற நிற மக்களும், 2.6% ஆசியர்களும் இருக்கிறாங்க. அடுத்ததாக 7வது இடத்துல இருக்க கண்ட்ரி எதுனா, சைனா. உலகின் 4வது மிகப்பெரிய நாடு தான் சைனா. சைனாவில் எப்போதுமே கிளைமேட் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவின் டுட்டில் அப்படின்னு அழைக்கப்படுறது எல்லோ ரிவர். இங்கு தான் கிரேட் வால், அதாவது 7 உலக அதிசயத்தில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் இருக்குது. சைனாவில் தான் ரொம்பவே அழகான லை ரிவரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6வது இடத்துல இருக்க கண்ட்ரி பிரேசில். பிரேசில் கண்ட்ரி ஒரு நேச்சர் பியூட்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேசில் கல்ச்சர் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரேசில் தான் உலகத்தில் 5வது மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. பிரேசிலில் 26 ஸ்டேட்ஸ் இருக்குது. பிரேசில் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியஸ். இதுதான் அதிக மக்களால் பேசப்படுது. சவுத் அமெரிக்காவின் ஒரு யூனிக்கு கண்ட்ரி அப்படிங்கிறது பிரேசில் தான். பிரேசிலில் 200 மில்லியன் பீப்புள் வாழ்கிறாங்க. அதிக கலாச்சார முறைகளும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 5வது இடத்துல இருக்க கண்ட்ரி இத்தாலி. இத்தாலி சவுத் சென்ட்ரல் யூரோப்பில் இருக்குது. இத்தாலி ஒரு போர்ட் ஷேப்பான கண்ட்ரின்னு சொல்லப்படுது. இத்தாலி ஒரு ஓல்டான கண்ட்ரியில் ஒன்று, அதாவது 3000 வருஷ பழமையான கண்ட்ரி தான் இத்தாலி. இத்தாலியின் நிக்னேம் பார்த்திங்கன்னா பெல்ஃபீஸ். மக்கள் தொகை 60,464,826 பேர் இங்கே இருக்காங்க. இத்தாலி அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக கருதப்படுது. அடுத்ததாக 4th பிளேஸில் எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, அயர்லாந்து. அயர்லாந்து தான் டூரிஸ்டோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ரீசன் என்னென்னா, அயர்லாண்டோட கிளைமேட் தான் ரொம்பவே அழகான. சாண்டி பீச், ராக்கி கோஸ்ட்லைன்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அயர்லாந்து தான் வேர்ல்டிலே 2nd largest ஈஸ்ட்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அயர்லாந்து ரொம்பவே சேஃபஸ்டான பிளேஸ் எதுனா, ரோஸ் காமன் மற்றும் லாங்போர். இங்கே தான் க்ரைம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக 3வது இடத்துல எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, இந்தியா. நம்ம இந்தியா பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மற்றும் இயற்கை வளம் அதிகம் உள்ள ஒரு கண்ட்ரி. டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இந்தியா இருக்குது. இந்தியாவில் அவ்வளோ அதிசயம் இருக்குது. இந்தியா ஒரு மக்கள் தொகை அதிகம் கொண்ட கண்ட்ரி. இந்தியா ஒரு அப்ராக்சிமேட்டாக 2,50,000 வருஷம் பழமையான கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் இந்தியாவில் உள்ள ஆக்ராவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் கூட ரொம்பவே அழகாக இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 2வது இடத்துல இருக்க என்ற கண்ட்ரி அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்டஸ். யுஎஸில் எப்போதுமே கிளைமேட் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு 2nd most சாய்ஸாக யுஎஸ் இருக்குது. யுஎஸில் உள்ள சிட்டிலாம் ரொம்பவே யூனிக்கான அட்ராக்டோடு இருக்கும். யுஎஸில் உள்ள லாஸ் ஏஞ்சல், நியூயார்க், சிகாகோ ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அமெரிக்கா 244 வருஷம் பழமையான கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக 1ல எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, கனடா. கனடா ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. பிகாஸ் கனடாவில் இருக்க ஃபாரஸ்ட், சிட்டி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவில் மலைகள், பள்ளத்தாக்கு, காடுகள், ஏரிகள் அப்படின்னு நிறையாவே இருக்கான்.
கனடாவில் 60% ஏரிகள் தானா? அது மட்டும் இல்லாமல் கனடா ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கு உதாரணமாக விளங்குது. கனடா அமெரிக்காவின் வடக்கு பகுதி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவோட நிக்நேம் என்ன அப்படின்னா கிரேட் வைட் நார்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.